டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ குரூப் ஃபோர் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இன்றைக்கி தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 28ஆம் தேதி இன்றைக்கி தான் கடைசி நாள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள் ஜூலை 24ஆம் தேதி நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாள். 7382 பணியிடங்களுக்கு நடக்க உள்ள குரூப் ஃபோர் தேர்வுக்கு இதுவரை 17,80,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,800,000 வந்துருச்சு. ஸோ 20+22 இந்த ரேஞ்சில் இன்றைக்கி எப்படியும் ஒரு 3,00,000 பேராவது அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி தான் படிக்காமல் எழுதுவாங்க, அட்டன் பண்ணி சரியாக படிக்காமையோ இது பண்ணாமையோ நார்மலாக எழுதுறது தான் நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் யாரும் எழுதலை. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிச்சுட்டு நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராங்க. 20,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10,00,000 பேர் வந்து கொஞ்சம் சிவியராக படிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதில் ஒரு 5,00,000 பேர் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரி 5,00,000 பேரோட போட்டி போட்டு தான் ஆகணும். அந்த படிக்கிறவங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேர் தான், 50,000 பேர் தான் அப்படின்றது வந்து அந்த காலத்து கால்குலேஷன். அதெல்லாம் இப்போல்லாம் மாறி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாருமே படிக்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் 20,000 பேர் தான் உட்காந்துருக்காங்க உள்ளே. அதனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ சென்டர் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 5,00,000 பேர்லேருந்து 3-5 இந்த இவ்வளோ பேர் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நார்மலாக யாரும் சும்மாலாம் அப்ளை பண்ணுறதில்ல. ஏன்னா அப்ளை பண்ணிவிட்டு எழுதி பார்த்துட்டவங்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அப்ளை பண்ணிவிட்டு எழுதி பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்ற கேட்டகரியெல்லாம் மாறி போயிடுச்சு. ஸோ 20,00,000 பேரில் 10,00,000 பேர் படிக்கிறவங்கள தான் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் கம்பல்சரி பாஸ் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுங்க. அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துருங்க. ஸோ எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ்.